ஓம் சக்தி, பராசக்தி, ஆதி பராசக்தி. ஆதி பராசக்திங்கிறவளுடைய படைத்தலைவி யார் தெரியுமா? வாராகி தேவி. இந்த ஒட்டுமொத்த பூமிக்கும் சொந்தக்காரி. வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தாக்க பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லப்படுகிற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பாள் வாராகி. அதே போல எதிரிகள் தொல்லையிலிருந்து நம்மளை விடுபட வச்சிருவாள். வீட்டிலேயே அவளை வணங்கி ஆராதனை செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். வாராகி அம்மனை வழிபட்டு சித்தியை அடையணும்னா ஒரு குரு அவசியம் தேவை. குருவோட உதவியாளதான் இந்த அம்மனுடைய திருவுருவம் மற்றும் எந்திரத்தை வச்சு வழிபடணும். மற்றபடி சாதாரண முறையில் வாராகி அம்மனுடைய ஒரு படத்தை வைத்து வழிபடலாம். வாராகி அம்மனை உபாசனை செய்யணும்னா முன்ஜென்ம விதி இருக்கணும். அப்படி முன்ஜென்மத்தில் எழுதப்பட்டிருந்தால்தான், முன்ஜென்ம புண்ணியம் செய்திருந்தால்தான் வாராகி அம்மனுக்கு உபாசனை செய்பவராக, சாத்த வழிபாடு செய்பவராக ஆக முடியும்னு சாத்த வழிபாடு செய்கிற ஆச்சாரிய பெருமக்கள் தெரிவிக்கிறாங்க. மகாவிஷ்ணுவனுடைய ஸ்ரீ வராக அவதாரத்தினுடைய மற்றொரு அம்சம்தான் வாராகி. வராக முகமும், அதாவது பன்றி முகமும், நான்கு திருக்கரங்களும் கொண்டவள். வாராகியை வழிபட்டால் எதிரிகளை வெற்றி கொள்ளலாம். வாராகி அம்மனை செவ்வாய்க்கிழமையில், வெள்ளிக்கிழமையில் அப்படின்னு இல்லாமல் எந்த கிழமையில் வேணாலும் வழிபடலாங்கிறது கூடுதல் சிறப்பு. அதே போல் வாராகி தேவிக்குன்னு அஷ்டோத்தரம் இருக்குது. அந்த அஷ்டோத்தரத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது நமக்கு கூடுதல் சக்தியை கொடுக்கும், திருமண தடைகளை நீக்கும், தாலி பாக்கியத்தை நிலைக்க செய்யும். அஷ்டோத்தரத்தில் இருக்கிற அந்த அம்மனோட நாமாக்களை சொல்லியே வழிபடுறதுங்கிறது தான் இதில் முக்கியமான பலன்கள். அதே போல் காய்ச்சிய பாலில் வெறும் சர்க்கரை அப்படி போட்டு நைவேத்தியம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வளர்பிறையில் பஞ்சமி தீதியில் வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் பூரணம் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி முதலான இனிப்பு இதை வச்சு நைவேத்தியம் பண்ணுறது கூடுதல் சிறப்பு, கூடுதல் பலன்களை தந்துடும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு முக்கியமாக வாராகிக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வெள்ளரிக்காய் அப்படின்னு நைவேத்தியம் செய்து வழிபடுவதும், அதை அக்கம்பக்கத்தாருக்கோ குழந்தைகளுக்கோ எவருக்கோ தானமாக கொடுப்பதும் பல நன்மைகளை நமக்கு தந்துடும். கஷ்டம், கடன், பிரச்சனையிலிருந்து விடுபடவே முடியலை அப்படின்லாம் நினைக்கிறவங்க ஒரு தேங்காயை உடைச்சி ரெண்டு மூடிகள்லையும் நெய்யை நிரப்பி பஞ்சு திரியை போட்டு அதில் குங்குமத்தை இட்டு தீபம் ஏற்றி அந்த தீபம் தானாகவே மலையேறுகிற வரைக்கும் அமைதியாக இருந்து பிரார்த்தனை செய்யுங்க. பிரச்சனைகள் எதுவும் இல்லாட்டினாலும் கூட பஞ்சமி திதி அன்னைக்கு இப்படி வழிபடுறதுல ஒன்றும் தவறு கிடையாதுன்னு ஆச்சாரிய பெருமக்கள் தெரிவிக்கிறாங்க. பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, கௌமாரி, இந்திராணி, சாமுண்டி அப்படிங்கிறவங்க தான் சப்தகன்னியர். மேலும் யோகேஸ்வரி அப்படிங்கிற தெய்வத்தையும் சேர்த்து தான் அஷ்ட மாதர்னு சொல்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, கௌமாரி, இந்திராணி, சாமுண்டி இவர்கள் சப்த கன்னியர்கள், ஏழு பேர். யோகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை சேர்த்தா அஷ்ட மாதர்கள், அஷ்ட கன்னியர். சப்த மாதர்களான ஏழு கன்னியர்களுடைய உருவங்களை ஒரே கல்லில் வடிச்சிருப்பதையும் நம்ம பார்க்கலாம். பழமை வாய்ந்த சிவாலயங்கள்லேயோ சோழர் காலத்து கோவில்களிலேயோ இது ஒரு பரிவார சன்னிதியாக பார்க்கப்பட்டிருக்கு, வணங்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் ஆலயத்தினுடைய தெற்கு பிராகாரத்தில் வடக்கு பார்த்தபடி சப்த மாதர்களை பிரதிஷ்டை செய்திருப்பதை நாம் பார்க்கலாம். முற்காலத்தில் இவர்களை புடைப்பு சிற்பங்களாக வடித்து பிரதிஷ்டை செய்ததும் நடந்திருக்கு. நாளடைவில் தனித்தனி திருமணிகளாக வடிக்க தொடங்கியதும் நடந்திருக்கு. இவர்களுக்கு காவல்காரன், இவர்களுக்கும் காவல்காரன், படை தளபதி இல்லையா, இவங்களுக்கு காவல்காரர்கள் இருக்கணும் இல்லையா, அப்படி இவர்களுக்கு காவல்காரராக வீரபத்ரர் மற்றும் விநாயகரின் திருமேனிகளை பிரதிஷ்டை செய்திருக்கிறதையும் நாம் தரிசிக்கலாம். வளர்பிறை பஞ்சமி திதியில் அல்லது ஏதேனும் ஒரு நாளில் வாராகியை மனதார வழிபடுவோம். வீட்டில் குடும்பமாக அமர்ந்து விளக்கேற்றி வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்வதும் தாராளமாக செய்யலாம். நம் இல்லத்தில் நமக்கே தெரியாமல் அண்டிக் கொண்டிருக்க தீய சக்திகள் அனைத்தையும் விரட்டி நம்மை காத்தருளுவாள் வாராகி தேவி என்பது திண்ணம்.